எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா போட்டி தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. அப்பா அம்மாக்கெல்லாம் பயம் வரையும், பெரிய பொறுக்கி ஆகிடுவான் போல் இருக்கேன்னு. என் கேமரா வழியாக பார்க்கும்பொழுது எனக்கு முதல் முறையாக ஒரு எனக்குள்ள ஒரு அமைதி கிடைச்சிது. ஏன்னா ஐ வாஸ் அ வெரி டிஸ்டர்ப் சைல்டு அட் தட் டைம். பிடிப்பு வந்தது என் வாழ்க்கையில், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுவுமே இல்லாமல் ரோட்டில் சுற்றி நின்றுட்டு குட்டிச்சவரில் உட்காந்துட்டு வர போகிற பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு அந்த காலகட்டத்திலேருந்து பெரும் மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது. நிறைய பேர் கேட்பாங்க, யார் அழகுன்னு? நான் எல்லாரும் அழகு அப்படின்வேன். பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்வேன். ஏன்னா அழகுன்னு இதுதான் அழகு, இதுதான் அழகுன்னா ஐஸ்வர்யா தான் அழகு, நான் ஒத்துக்க மாட்டேன். அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு. என்ன அழகை நான் தேடணும் எங்கேயாவது போய். அந்த தேடல் இருக்கிட்டே இருக்குது. அந்த தேடல் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு வருஷமாக நான் படம் பண்ணலன்னா கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். நான் வந்து விளம்பர படம் பண்ணுறேன், அது வேறு விஷயம். காட்சிகளுக்கு சிற்பியாக இருக்கிறார். எப்போதுமே இவர் தான் சிற்பி. ஒளி கற்றைகளை ஓவியமாக தீட்டி கொண்டிருக்கிறார். நிலத்தின் அழகே மதச்சார்பின்மைதான் என்பதில் ஆழமான நம்பிக்கை உடைய ஒளி சித்தராக இருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராமை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருடைய உரையை வழங்குவதற்காக. பவா சொல்றது கரெக்டான, நிறைய பேசக்கூடாது. ஏன்னா ஒளிப்பதிவாளர்கள் ஒளியை மட்டும்தான் பார்க்க வேண்டும். காத்திருத்தல் தான் அவங்களுடைய வேலை. இப்போ எப்போ அந்த படம் வரப்போகுது நமக்கு தெரியாது. அந்த காத்திருத்தல் டைம் தான் அவங்க வாழ்க்கை. பேசுவது அவங்க வாழ்க்கை அல்ல நினைக்கிறேன் நான். இங்கே இருக்கவங்க அத்தனை பேருக்கு நெருக்கமானவர்கள். அவங்க அவங்க பேசுகிறது நான் பேசின மாதிரி தான் சொல்லிச்சுங்க. இல்லவே எனக்கு இப்போ தான் தெரியும் அவரை. அவரை பற்றி ரவி எனக்கு நிறைய சொன்னார். என் வாழ்க்கையில் பிடிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா போட்டி தான். எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா போட்டி தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. எதிலுமே பிடிப்பு இல்லாத ஒரு வேறு ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மாக்கெல்லாம் பயம் வரையும், பெரிய பொறுக்கி ஆகிடுவான் போல் இருக்கேன்னு. அந்த காலகட்டத்தில் வந்து தற்செயலாக என் தாத்தா கொடுத்த ஒரு கேமரா, அது எல்லாமே அந்த கேமரா வழியாக பார்க்கும்பொழுது எனக்கு முதல் முறையாக ஒரு எனக்குள்ள ஒரு அமைதி கிடைச்சிது. ஏன்னா ஐ வாஸ் அ வெரி டிஸ்டர்ப் சைல்டு அட் தட் டைம். எப்படி எங்கள் அம்மா என்னை ஹேண்டில் பண்ணாங்கன்றதே பெரிய விஷயம். அது ஒரு ரெண்டு மூணு நேரம் நான் சொல்லியிருக்கேன். அது வெரி டிஸ்டர்ப் சைல்டு. பட் ஆரோக்கியமான எங்கள் பெரியம்மா ரைட்டர் சரஸ்வதி ராமநாதன்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் வருவான் வருவான்ற நம்பிக்கை கொடுத்ததுனால தான் எங்கள் அம்மா எனக்கு நிறைய பல விஷயத்தில் ஊக்கம் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பாவும் அது குறைந்தவரில்ல. காரணம் எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அது எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு படிப்பு வரலை, நான் என்ன பண்ண முடியும்? எப்போது அந்த கேமரா போட்டியின் கையில் வந்ததோ அன்று முதல் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது. அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஏன்னா ஸ்கூல்லையோ காலேஜோ நான் படித்ததே கிடையாது. திரைப்பட கல்லூரிக்கு போனப்போ தான் நான் படித்தேன். பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு உலகமே புரிய ஆரம்பிச்சு. இதெல்லாம் இருக்கா, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதேன்றது காரணம் வந்து அந்த கேமரா மூலமாக தான் எனக்கு புரிய உத்வேகம் வந்து அந்த மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் எனக்கு தெரிகிறது. அந்த பையனா இந்த பையன் கேட்குற அளவுக்கு இருந்தது. ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைக்கெலாம் அனுப்பும்போது 10 ரூபா 5 ரூபா கிடைக்கும். காரணம் அப்போ தேவையாக இருந்தது. ப்ளஸ்
எல்லாரும் என்னை ஒதுக்கிய பொழுது அதை பற்றி நான் என்றைக்குமே எனக்கு கவலைப்பட்டது கிடையாது. எவ்வளோ என்னை ஒதுக்கினாலும் எனக்குன்னு அடையாளம் ஒரு நாள் வரும்ன்ற நம்பிக்கை கிடையாது எனக்கு. அது உள்ளுக்கூட என்னன்னு தெரியல, நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன். ஐ நல்லா இருக்கேன் இந்த படம்னு யாராவது சொல்லும் போது தான் என்னை நானே வந்து ஒரு நிமிஷத்தில் பிடிப்பு வந்தது என் வாழ்க்கையில். அது ரொம்ப முக்கியம். எதுவுமே இல்லாமல் ரோட்டில் சுற்றி நின்றுட்டு குட்டிச்சவரில் உட்காந்துட்டு வர போகிற பொண்ணுங்கள்லாம் பார்த்துன்னு அந்த காலகட்டத்திலேருந்து பெரும் மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது. அது ஒளிப்பதிவினால் மட்டுமே நடந்த விஷயம். அது ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் எழுத ஆரம்பித்தேன். எழுதி கனியாழிக்கு ஒரு கதையை அமிச்சேன். அப்புறம் பார்த்தேன் இது என்னுடைய மீடியம் இது இல்லை, நமக்கே நமக்கு அடையாளம் தெரியல, பெஸ்ஸாக வந்துட்டேன் நான், எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டுட்டேன். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து மோஷன் பிக்சர் ஃபோட்டோகிராஃபி போகும்போது திரைப்பட கல்லூரி தான் எனக்கு மிகப்பெரிய கோயிலாகப்பட்டது. அந்த மண்ணுக்கு தான் அந்த பலம் இருக்குது. என்னை மொத்தமாக மாற்றுகிறது திரைப்பட கல்லூரி. எப்பவும் சொல்லுவாங்க திரைப்பட கல்லூரியில் வரவங்களே ஏன் அந்த இவ்வளோ சிறப்பாக இருக்காங்கன்னா அது ஏன் தெரியல, அந்த மண்ணுக்கு உள்ள பதான் அப்படின்னு வேணாங்க. திரைப்பட கல்லூரியிடம் நிறைய பேர் கேட்பாங்க யார் அழகுன்னு, எல்லாரும் அழகு அப்படின்வேன். பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்வேன். ஏன்னா அழகுன்னு இதுதான் அழகு, இதுதான் அழகுன்னா ஐஸ்வர்யா தான் அழகு, நான் ஒத்துக்க மாட்டேன். அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு. என்ன அழகை நான் தேடணும் எங்கேயாவது போய், அந்த தேடல் இருக்கிட்டே இருக்குது. அந்த தேடல் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு வருஷமாக நான் படம் பண்ணலன்னா கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். நான் வந்து விளம்பர படம் பண்ணேன், அது வேறு விஷயம். எப்போவுமே பண்ணிக்கு தெரிஞ்ச தொழிலை கடைசி வரைக்கும் பண்ணணுன்றது தான் எல்லாருக்கும் ஆசை தான். நான் விதி வேலைக்கல பண்ணுவேன் நிச்சயமாக. ஆனால் நடுவில் சின்ன கேப் வந்தால் கூட ரொம்ப ரெஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் நான். காரணம் திருப்பி அந்த கேமரா பின்னாடி போனால் தான் எனக்கு அமைதியாக வரும். அது இங்கேருந்து வருதுன்னு தெரியல எனக்கு. அந்த அமையை தேடி தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். இறைவனே நீங்களும் வந்தாலும் அமையை தேடி வாழ்க்கை தொடருங்கள். வணக்கம், நன்றி. ரத்தின சுருக்கமாக என்ன இந்த அவைக்கு தேவை என்பதை மிகவும் அருமையாக, அமைதியை தேடி பயணப்படுவதுதான் அவரவர் வாழ்வியலின் தேடல் என்பதை அழகாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய நன்றி அவருக்கு கரவொலி மூலமாக கொடுத்துடலாம்.